வந்துருப்பீங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. இன்ஸ்டாவில் நீங்கள் இன்னும் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஐடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாவில் உள்ள ஒரு போஸ்ட் போடணும், போஸ்ட்டில் ஸ்டோரி போடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெட்மி 9 Pro என் கையில் கிடச்சிச்சு, புது ஃபோன் என் பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுதான் அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான அப்படியே அடிச்சு விட்டு அப்படியே நம்ம கீழே இருக்க அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதான் வந்து அடுத்த ஒரு மொபைலில் வாங்கி ரிவ்யூ போடுறதுக்கான ஒரு இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ மற்றவங்க ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அப்படின்னா தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ரொம்ப உடம்பு நிறைய பேர் கேட்பீங்க என்ன அப்புறம் மூஞ்சி மஞ்சள் அடிக்காமல் இருக்கு, என்ன பண்ணி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லைட் அப் ஸ்டூடியோ லைட் போட்டாலே மஞ்சள் அடிச்சு பார்த்தீங்களா, மூஞ்சி மஞ்சள் அடிச்சு. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸிங் அப்படின்னா ஃப்ரெண்ட்லேயே ரெட்மி 9 Pro போட்டிருக்காங்க. ஸோ என்கிட்ட இருக்கிறது மின்ட் க்ரீன், 64 GB ரேம், 64 GBன்றால் 4 GB ரேம் வேரியன்ட் தான் என் கையில் இருக்குங்க. ஸோ பின்னாடி பார்த்துருப்பீங்க ஓரளவு ஃபோனு இதுதான் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க, இதான் ஃபோன் உள்ளே இருக்க போது. ஸோ இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மேலே மேட் இன் இந்தியா. அது இந்த மாதிரி பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த பாய்காட் சைனீஸ் என்ன அப்புறம் சைனீஸ் ஆர்ஜின் தானே ஒரு இதுன்னு கேட்டிங்க. ஆமாங்க, இதை நம்ம இந்த பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அந்த உன்னோட ஒரசன மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஐ ஷோமி எப்பயும் போல அந்த மாதிரி தான். ஸோ கேமரா குவாட் கேமராலாம் போட்டு வச்சுக்கிறாங்கோ. ஸோ ஓகே, ரெட்மி 9 Pro அவ்வளோதான். கொஞ்சம் இங்கே ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பின்னாடியும் கொஞ்சோண்டு ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இந்த அசர்ற மாதிரிலாம் கொஞ்சோண்டு ஃபீச்சர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாங்கோ. ஸோ என்ன அதில் பார்க்கலாம், அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ எடுத்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டு எடுத்தோம் அப்படின்னா நாட்டுக்கு என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கண்டுக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க வாஸ்குலர். டிபியூ கேஸ் குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். பரவாயில்லன்னா இருக்குது டிபியூ கேஸ் குவாலிட்டி. எனக்கு இது பத்துமா ப்ரோ இந்த ஃபோனுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் வந்து ஹார்டான பிளேஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் வாங்கி போகிறது ரொம்பவே நல்லதா. சிம் எஜெக்டர் ரூல் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேசாமல் மொபைல் எட்ரா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது என்ன அதில் தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா மொபைல் கொடுத்துருக்காங்க, ரெட்மி 9 Pro மொபைல் இருக்குது. ஸோ இப்போ அதை ரேப்பரை விட்டு வெளில எடுத்து வச்சுருவோம், வெளில எடுத்த ஃபோனை வெளில எடுத்து வச்சு சொல்கிறாங்க லோக்கு வச்சுட்டு அடுத்து பார்ப்போம். நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன் ப்ரோ ரெட்மி அடுத்து ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க. ஷோ ஷோ இவங்க எதுக்கு தான் இந்த அட்டையை கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, மறைச்சி வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பீடியோ டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் வந்து ஃபோன் வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்பிள் பண்ணுவாங்க தெரியுமா, ஆப்பிள் அதே மாதிரி தான் இவங்களும் எப்படி இருக்காங்க. இந்த ஃபோன் வந்து மாதிரி 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பட் ஆனால் திருட்டு பசங்க இவனுங்க பாக்ஸ்குள்ளார 10 W நார்மல் சார்ஜர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது எங்கிட்ட வந்து 18 W கொடுத்துருந்தாங்க அப்படின்னா போக்கோவெல்லாம் வந்து கொஞ்சம் அடிச்சுக்கலாம், ஏன்னா போக்கோ இவனை ரீபிராண்டிங் பண்ணி எம்பி கொடுங்கிறான். ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா அப்கிரேடாக இருந்திருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு அவங்க வந்து இது கொடுத்ததே பெரிய விஷயம் தான், இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கலர் அவ்வளோதான் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வாரத்தில் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோன் அப்படியே கேஸ் விட்டு எடுத்து பவர் ஆன் பண்ணி விட்டுலாம். ஸோ ஓகே எடுத்துடலாம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேற லெவல் ஃபீல் இருக்குங்க. ஸோ ஃபோன் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 10,000 ரூபாய் ஃபோன்லேயே சொல்ல முடியாது, ஏன்னா வந்து ஏஐ குவாட் கேமரா செட்டப் இந்த ஃபோனில் பயன்படுத்திருக்காங்க. ரொம்ப இந்த ரிங் மாடலில் பார்த்திங்க இங்கேருந்து பிட் அடிச்சு எடுத்துருந்த மாதிரியே கேம் நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆமாங்க, அவன் மட்டும் தான் என்னை வந்து காப்பி அடிப்பான், காப்பி அடிக்கணும்னு பார்த்து என்ன காப்பி அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ரிங் மாடல் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ X2 காப்பி அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதே ரிங் மாடலில் இவங்களும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேமரா செட்டப்பும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. 13 MP மைன் கேமரா, 8 MP ஃப்ரண்ட் கேமரா, செல்ஃபி கேமரா. தென் இந்த ரிங் மாடலில் பார்த்தா சில ரிங் மாடலுக்கு அடுத்தது என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேமரா வந்து ஏ கேமரா ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ளஸ் ஃபோடு ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கேமரா கூட கொடுத்துருக்காங்க, 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் இது சூப்பரான ஒரு கேமரா, பட்ஜெட் ராஜா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன ஃபோனை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொரசொரப்பான ஒரு ஃபீல், எப்படி ரியல்மி C3 இருந்துச்சோ அதே மாதிரி தான் இது எடுத்து வந்துருக்காங்க. தென் இந்த ஃபோனை பூட் டவுன் பண்ணணும். ஸோ நான் எப்படி கேட்பீங்க ப்ரோ ஏஐ குவாட் கேமரா செட்டப்னா எங்கே ப்ரோ, 3 கேமரா தானே ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்க. ஃப்ளாஷ் லைட் மேலே ஒன்று தொலைச்சி வச்சுருக்காங்க, அதான் ரெட்மி நோட் 8 ப்ரோ இருக்குல்ல, அதோட தம்பி அவ்வளோதான் பிரிட்ஜ். நான் ஒரு வயசு தம்பி 6 மாதம் தம்பி சொல்லலாம், 6 மாதத்தில் எங்கள் தம்பி பார்த்தது கிடையாது தம்பி 6 மாதத்தில். ஸோ இங்கே இப்போ பவர் ஆன் பண்ணலாம் ஃபோன். அது எனக்கு ரெட்மி மொபைல் சொல்லிக்க ஒரு விஷயமே தான், ரொம்ப நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஃபோன் பூட் ஆன் ஆகும். அதான் ரெட்மின்னு போட்டு ஆண்ட்ராய்டு நிறைய பேர் வந்து இந்த பெயிண்ட் எடுத்து ஊற்றுறவங்கலாம் நல்லா அந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, நல்லா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா அதில் வந்து கொஞ்சம் காட்டியிருக்கலாம். ஸோ ஃபோன் தான் முக்கியம். ஸோ இப்போ கேட்பீங்க ப்ரோ
டிஸ்பிளே என்ன ப்ராப்ளம் கேட்டிங்க அப்படின்னா, அவனுக்கு அவன் காப்பி அடிச்சாலும் நான் அவன் காப்பி அடிக்கணும்ல. இது ரியல்மி சி த்ரீ தான். இந்த ரியல்மி சி த்ரீ ரெட்மி நான் எயிட்டை நான் எயிட்டை பற்றி காப்பி அடிச்சாலும் நான் அவனை பற்றி காப்பி அடிப்பேன். அப்போ அவன் கேட்டுக்கோங்க, 6.53 இன்ச் 6.52 கொடுத்துருக்கேன், 6.53 இன்ச் கொடுத்துருக்கேன், அப்புறம் தான் நான் காப்பி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6.53 இன்ச்சில் ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே, கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன்ஸோட இருக்குது. தென் இந்த ஃபோனில் வரும்போதே நமக்கு வந்து ஸ்க்ராச் கார்டு ஒட்டி தான் வருது, ஒன்றுமே ப்ளஸ் கிடையாது. ஸோ பரவாயில்ல. தென் அந்த ஃபோனை பற்றி பா, அந்த டிஸ்பிளே பற்றி பார்த்துருவோம். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நல்லா சூப்பராக எடுத்து முடிச்சு பார்த்திங்க அப்படின்னா, ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து நல்லா கிளாரிட்டி சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல ஸ்டேஜ். பட் ஆனால் இந்த ஃபோனில் வந்து என்ன ப்ராசஸர் போடுறோம் நிறைய பேர் யோசிப்பீங்க. மீடியா டெக் ஹீலியோ G80, அவன் G70 கொடுத்துருக்கா நான் G80 கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. G80 சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்ட் நல்லா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ப்ராசஸ் தான். ஸோ எந்த மாதிரி இருக்குது ப்ரோ, அந்த ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. நல்லா தாங்க இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபோனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 520 mAh பேட்டரி, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டரி. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. தென் G80 ப்ராசஸர் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னா, நல்லா ஒரு நைஸ் ஸ்மூத்தாக இருக்குது. MIUI 11 மேலே ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வந்து இந்த ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கு. தென் இந்த ஃபோனில் கேமரா பார்க்கணும் இல்லையா? ஓகே, கேமரா பார்த்துருவோம். நான் அப்படிங்க கொடுத்துருக்காங்க 8 மெகா பிக்சல் ஒயிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே இருக்கு பாருங்க, இதான் இந்த 5வது ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, இவன் தான் டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. தென் மேக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் மாடியெல்லாம் பார்க்க போக்கே யூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா ஒரு கிரேடியன் டிசைனில் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சன்ரைஸ் கலர் தெரியுமா, சன்ரைஸ் கலர் அந்த ப்ளூ கலர் தான் எனக்கு பிடிச்சி. தேர்ட் பிளேஸ் மேப் பிளாக்லாம் பிடிக்கல. ஸோ எனக்கு ஃபோன் கிடைக்க போய் இது கிடைக்காமல் போயிடுச்சு. என்னென்னா அமேசானில் வந்து ஆர்டர் வச்சேங்க, அது வந்து ஃப்ளாஷில் போயிட்டு இருந்துச்சு. ஒரு செகண்ட் பிளஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது முடிஞ்சிருதுங்க. எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, அதே செகண்டே இங்கே சிட்டி டவுட் ஆர்டருக்கு சொன்னிச்சு எந்த சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரியுது, எனக்கு பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் கீழே ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. சூப்பராக இருக்குங்க ஃபோனு, என் பர்சனல் யூஸ்க்காக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 64 GB இன்டர்னல் வேரியன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கையில் இருக்குது 4 GB. ஸோ நான் எப்படி கேட்பீங்க ப்ரோ, கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, நல்லா தரவாக நிற்கிது. பெஸ் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குதுங்க. அந்த பெஸ் கேம்னா பேட்லாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கப்படல. ஸோ பெஸ் கேம் வந்து பார்த்திங்கன்னா 1.7 GB கேமு. அதை நான் அதுக்கு கொஞ்சம் ரஃப் டஃப் கொடுத்து பார்த்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஃபாக போட்டு டஃப் பண்ணி பார்த்தேன். அதிகபட்சம் போனால் அப்படின்னா நம்ம வந்து அதிகபட்சம் அப்படிங்கிறத விட கம்மியாக வரும். கம்மியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொழுது அணிக்கும் விளாண்டுட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து ரஃப்பட்டி அடித்து தட்டி எறி. நீங்கள் பேட்டரி பற்றி பார்ப்போம்னா 520 mAh, அதை 5000 mAh இல்லை 520. ஏன்னா அவனா 520 கொடுத்துட்ருக்கான், 5000 கொடுத்துட்ருக்கான். நானும் 5000 கொடுத்தா கம்மி ஆகிடுவேன், இல்லை 520 கொடுத்தோம் அப்படிங்கிறதா 520 கொடுத்துருக்காங்க. ஸோ ரஃப் டஃப் கொடுத்து நானே வந்து ரொம்ப போட்டு அடி நவுத்தி எடுத்துட்டேன் ஃபோனை போட்டு. அப்படி பார்த்தாலும் டே எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20% ஆகுது மிச்சம் இருக்குங்க. எப்படி சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, போட்டு ரஃப் டஃப் கொடுத்து நான் காலையில் வந்து ஒரு 100% வந்து எடுத்து பயன்படுத்தேன். நல்லா வந்து ஒரு ரஃப் டஃப் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வருது. இன்கேஸ் ஒரு 32 hours இந்த மாதிரி வருதுங்க பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரஃப் டஃப் பண்ணிங்க அப்படின்னா 32 hours வருது. தென் இன்கேஸ் நீங்கள் வந்து லைட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி சேட் பண்ணிப்பேன், அடிக்கடி கால் பேசிப்பேன், அவ்வளோதான் அதோட முடிஞ்சு எனக்கு வந்து ஃபோன் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபோன் நல்ல ஃபோன்றாங்க. தென் பிளேஸ்மெண்ட் அடுத்தது பார்ப்போம். அந்த நம்ம போட்டு ரஃப் டஃப் அடித்தா ரஃப் டஃப் போட்டு அடித்தா அந்த மாதிரி வந்துச்சு. லைட் யூஸ் வச்சு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பரவா, ஒரு 2 நேரம் ஒரு 1.5 நாளாவது நிற்கிது. 52 hours பேட்டரி லைஃப் எனக்கு கிடச்சிதுங்க. 52 hours அப்படின்னா 1.5 நாள் அப்படி தான் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபோன் வந்து பிளேஸ்மெண்ட் பார்க்க மாதிரி ஃபஸ்ட் வந்துங்க. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ரக்கர் ஸ்கீ கொடுத்துருக்காங்க, தெரியுது என்னன்னு தெரியல, லைட்டை போடுவோம் அதுக்கு. ஸோ இங்கே வால்யூம் ரக்கர் ஸ்கீ கொடுத்துருக்காங்க. தென் பவர் ஆன் பவர் ஆஃப் ஸ்கீ கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஃபோன் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க 3 holes. இந்த ஃபோனுக்கான மைக் கிரில் கொடுத்துருக்காங்க 2 holes. தென் 3.5 mm ஜாக் அதுவும் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் டூலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு வந்து வருது பாக்ஸ்குள்ளே எல்லாம் கொடுக்குறது தான். தென் ஃபோனோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபடக் சென்சர் இருக்குது. இன்ஃபடக் சென்சார் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேருக்கு வந்து. அது என்ன அப்படின்னா நம்ம டிவி ரிமோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிவி ரிமோட்டுக்கு மேலே குட்டி குட்டி எல்இடி லைட் மாதிரி இருக்கும், அது ஒரு பிக்சர் கூட சைடில் போகிறேன், அதுதான் இன்ஃபடக் சென்சார். நீங்கள் வந்து இந்த எம்ஐ ரிமோட் மோஸ்ட்லி எம்ஐ மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே இன்ஃபடக் சென்சார் வரும், அதை வச்சு நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து விளாண்டுட்டே இருக்கீங்க
ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் 42 டிகிரி செல்சியஸ் வந்தோம்னா போகுது. 30 டிகிரி கம்மியாக வராது இந்த ஃபோன் வந்துச்சுன்னா சின்ன இருக்கும். ஸோ 42 டிகிரி இந்த 47 டிகிரி இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. பயங்கரமாக ஹீட் ஆகலை, பயங்கரமாக ஹீட் ஆகும். நானும் வந்து பயங்கரமாக வந்து பயந்தேன். ஸோ இந்த ஃபோன் வந்து ஹீட்டிங் இஷ்யூ அவ்வளோ இல்லை. தென் ஹீட் ஆகிற எங்கே எந்த இடத்துல மோஸ்ட்லி வந்து ஹீட் ஆகாமல் கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் இந்த இடம் தான் இந்த ரிங் மாடியில் பார்த்தீங்கன்னா அது இடத்துல தான் பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு இருக்கு. பயங்கரமாக இல்லை, லைட்டாக ஹீட் ஆகுங்க. தென் இந்த ஃபோனோட சேர் வேல்யூ நம்ம விட்டுருப்போம் இல்லைனா ஃபஸ்ட்டு சொன்னதில் கடைசியாக சுடிட்டு இருக்க மாதிரி உட்காந்துருக்கு. தென் இந்த ஃபோன் வந்து சேர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.854 கொடுத்துருக்காங்க. தென் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.417 கொடுத்துருக்காங்க. ரியல்மி சி 3 வந்து பார்த்தீங்கன்னா 1 kg வந்து கொடுத்துருக்காங்க. Yeah.